சீனாவின் நயவஞ்சக ஆக்கிரமிப்பை மற்ற நாடுகள் இப்போது புரிந்து கொண்டன அதன் விளைவால் அதனால் ஆசியாவிலும் ஐரோப்பிய நாடுகளையும் ஏமாற்ற முடியாத சூழல் இப்போது ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஆப்பிரிக்க ஏழ்மை நாடுகளை குறிவைத்து அது தனது வளங்களை சுரண்டும் வலையை விரித்துள்ளது இதன் காரணமாக அங்குள்ள பல நாடுகளுக்கு முன்னேற்ற திட்டங்கள் என்ற பெயரில் கடன் கொடுத்து பொறியில் சிக்க வைக்கிறது பொறியில் சிக்க வைத்து அந்நாடுகளின் வளங்களை சுரண்டுவது அதன் திட்டமாகும் அதன்படி பல நாடுகளை கடந்த பத்து ஆண்டுகளில் வீழ்த்தி கடன் வலைப்பொறியில் சீனா சிக்க வைத்துள்ளது குறிப்பாக ஆர் எனப்படும் சீன வளநிதி உள்கட்டமைப்பு ஒப்பந்தங்கள் என்ற பெயரில் இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது இந்த கடனை ஆப்பிரிக்க நாடுகள் திருப்பி செலுத்தாத போது அந்நாடுகளின் தாது பொருட்கள் உட்பட பிற செல்வங்களை சுரண்டும் வகையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறது சீனாவின் இந்த கடன் வலை பெரும்பாலும் ஜனநாயகம் உள்ள தான் விரிக்கப்படுகின்றன குறிப்பாக காங்கோ குடியரசு சியாரா லியோன் கானா மற்றும் கென்யா போன்ற நாடுகள் சீனாவின் பிடியில் சிக்கி தங்கள் செல்வ வளங்களை இழந்து வருவதாக ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸின் ஆய்வறிக்கை ஒன்று கூறுகிறது அதன் அறிக்கைப்படி ஆப்பிரிக்காவில் ஆட்சி கவிழ்ப்புக்கான காரணங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியாக தோன்றுகின்றன ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் உள்கட்டமைப்புக்கான பெரிய ஒப்பந்தங்களின் சாத்தியமற்ற தன்மையே இதற்கு காரணமாகிறது அதாவது அந்நாடுகளில் பெரும் திட்டங்களுக்கு தலைவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழலை தூண்டுகிறது இதன் மூலம் அங்கு அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதை சீனா மறைமுகமாக ஊக்குவிக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபது மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மாலியில் இரண்டு ஆட்சி கவிழ்ப்புகள் நடந்தன அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு சூடானில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது சூடானுக்கு முன்னர் கென்யாவில் இந்த ஆண்டு செப்டம்பரில் முன்னாள் ஜனாதிபதி ஆல்பா காண்டே தலைமையிலான அரசாங்கம் கலைக்கப்பட்டு மாமடி டூம்பூயா தலைமையிலான இராணுவ ஆட்சிக்குழு இங்கு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் உள்நாட்டு அரசியல் குழப்பங்களுக்கும் தங்கள் செல்வ வளங்கள் இழப்புக்கும் காரணம் சீனாதான் என அந்நாட்டு மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் இதனால் அந்நாடுகளில் சீன ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து மக்கள் போராட தொடங்கிவிட்டனர் என்றும் இப்போது அம்மக்கள் அரசியல் தலைவர்களை நம்பாமல் ராணுவ தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக அவ்வறிக்கை கூறுகிறது அந்த நாடுகளின் ராணுவமும் ஆட்சியை கைப்பற்ற மக்கள் பக்கம் சாய்வதாக கூறப்படுகிறது இது ராணுவத்தை தங்கள் கைகளில் எடுக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது சீனாவின் கடன் பொறிகளும் ஆப்பிரிக்காவில் முதலீடுகளும் ஊழலில் பரந்த எழுச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இப்போது அங்குள்ள ராணுவ ஆட்சியாளர்கள் ஒன்றிணைந்து சீனாவை தங்கள் நாட்டில் இருந்து விரட்டும் வேலையை தொடக்கிவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன டிஎஃப்ஐ என்கிற ஆங்கில ஊடக அறிக்கையின்படி ஆப்பிரிக்கா இப்போதுதான் சீனாவின் அச்சுறுத்தலில் இருந்து விழித்துக் கொண்டிருக்கிறது காங்கோ ஜனநாயக குடியரசு சியாரா லியோன் கானா மற்றும் கென்யா போன்ற நாடுகள் சீன திட்டங்களை இப்போது ரத்து செய்ய தொடங்கியுள்ளன இதனால் சீனாவின் ஆக்கிரமிப்பு கனவுகள் இப்போது நொறுங்கி வருவதுடன் கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதிலும் சிக்கல்கள் எழுந்துள்ளன இதனால் சீனா இப்போது ஆப்பிரிக்கர்களின் ஒற்றுமை மூலம் நசுக்கப்படுவதாக கூறப்படுகிறது